விஷயத்தில் ஜோதிகாவுக்கு அமைந்தது நக்மாவுக்கு அமையவில்லை நடிகை நக்மா பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு அவரே சொன்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போது அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது வாங்க நக்மா அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா அண்மையில காதல் தோல்வியால் நக்மா அவங்க திடீரென இறந்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு என்று நிறைய பேரு என்னை பத்தி நிறையான வதந்திகளை கிளப்பி வந்தாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா நான் முற்றுப்புள்ளி கொடுக்குறேன் நடிகை நக்மா அவங்க தொண்ணூறு காலகட்டத்தில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்தாங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் போஜ்புரி பஞ்சாபி மராத்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகாக திகழ்ந்து வந்தாங்க மேலும் நடிகை ஜோதிகாவை பற்றி தெரியாதவர்கள் யாராவது இருப்பாங்களா அந்த அளவிற்கு அவர் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகாக சகோதரி தான் நடிகை நக்மா அவங்க அதிலும் பாட்ஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூடியாக நக்மா நடித்திருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டானதும் நக்மாவுடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதன் பின்பு நக்மாவின் மார்க்கெட் ஏறி எகிறது மேலும் இவங்க தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் வங்காளி போஜ்புரி பஞ்சாபி மராத்தி போன்ற பல மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க நடிகை நக்மா அவங்க இடைப்பட்ட காலத்தில் கதாநாயகியாக வாய்ப்பை இழந்த நக்மா நீண்ட இடைவெளிக்கு பின்பு அஜித் நடிப்பில் வெளிவந்த தீனா படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளிவந்த சிட்டிசன் படத்தில் ஒரு சிபிஐ அதிகாரியாக நடித்தாங்க அதன் பின்பு நக்மா போஜ்பூர் படங்களில் கவனம் செலுத்தி வந்தாங்க சிட்டிசன் படத்திற்கு பின்பு இதுவரை எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலும் நக்மா காணவில்லை நடிகை நக்மா அவர்கள் ஜோதிகாவின் சகோதரி என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஜோதிகா தமிழ் உலகில் முன்னணி நடிகாக திகழ்ந்து கொண்டாங்க சினிமா திரையுலகில் ஜோ ஜோதிகா சாதித்த அளவிற்கு நக்மாவால் சாதிக்க முடியாமல் போய்விட்டது அதோடு நக்மா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சினிமா பட வாய்ப்புகள் இல்லாதால் நக்மா அரசியலில் குதித்து விட்டாங்க திருமண நாள் மற்றும் மனம் திறந்து நக்மா எனக்கு திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று எண்ணம் கிடையாது எனக்கும் ஒரு துணை குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறேன் என் திருமண விரைவில் நடக்கும் நடக்காது என்று தெரியவில்லை ஆனால் திருமணம் செய்து கொண்டால் நான் மிக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறியுள்ளாங்க இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலியும் நக்மாவும் காதலிப்பாக தகவல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் கிசுகிசில் வெளியாகி வந்தது ஆனால் அப்போது கங்குலிக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது ஆனாலும் இவர்கள் இடையே காதல் மலர்ந்ததாக கூறப்பட்டு வந்தது ஆனால் அது நடக்கவில்லை இவரும் பிரிந்து விட்டாங்க இவர்களின் பிரிவு குறித்து நக்மா ஒரு பேட்டியில் கூறுகையில் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை சரியாக அமையாதது காலத்தில் கங்குலி பின்னடைவை சந்திருக்கிறார் அவர் பல்வேறு விதமான விமர்சனங்களும் இருந்தது அவருடைய தோல்விக்கும் அவரை சரியாக விளையாடுவதற்கு நான் தான் காரணம் என்று கூறியிருந்தாங்க எனவே இருவரின் பழக்கம் யாருடைய சொந்த வாழ்க்கையும் பாதித்து விடக்கூடாது என்று நாங்கள் புரி பிரிந்து விட்டோம் என்று கூறியுள்ளாங்க இந்த நிலையில் நக்மா அவங்களை பத்தி தவறான ஒரு செய்திகள் சோஷியல் மீடியாவில் வைரல் வருது நான் திடீரென இறந்து போயிட்டேன் எனக்கு காதல் தோல்வியால் திருமணம் நடக்காமலேயே அந்த மன அழுத்தத்தால் இறந்து போயிட்டேன்னு நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க அப்படி ஒன்றும் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய காதல் என்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நான் இந்த பேட்டியில் குறிப்பிட்டுறேன் இதுக்கு மேலே பொய்யான தகவலை பரப்ப வேண்டாம் என்று நக்மா அவங்க கேட்டுக்கொண்டுள்ளாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்